கண்டிப்பா வேற லெவல். அந்த மசாலாவோட ஸ்பைஸ் நல்லா இருக்கு. இந்த ஜூஸியான ஃப்ளேவர், இந்த நம்ம சதையை கிடைக்கும்போது அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் வருது, அது சூப்பராக இருக்கும்ங்களா. அதாவது இந்த கடை பேர் என்னென்னா மனவே ஸ்பெஷல், அதாவது மணப்பாடு அது மனவே அப்படிங்கிற மாதிரி வச்சு ஸ்பெஷல். அதாவது நம்ம கீழே ஒரு ரெண்டு பாதை உண்டு, ஒன்று வந்து கோயிலுக்கு போகிற பாதை, கீழே வந்து ரெண்டாவது பாதை ஒன்று வரும். அந்த இதில் அந்த ஒரு அரச மரம் இருக்கும், அது கீழே நம்ம பைக் கார் பார்க் பண்ணிவிட்டு மொதல் கடை ரைட் சைடு நம்மளுக்கு, அதாவது போகிறதுல ரைட் சைடு வரும். யா இன்றைக்கி வந்ததே இதுக்காகத்தான். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி தீபாவளியோடு நான் வந்து மணப்பாடுக்கு போய் மீன் சாப்பிட்ருப்பேன், அதாவது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி சாப்பிட்ருப்பேன், கூடவே பொட்டேட்டோ ஃப்ரைஸும் சாப்பிட்ருப்பேன். இன்னும் அது வந்து தீபாவளி டைம், ஸோ அப்போ கடை இருக்கும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி இருக்குது, ஆனால் ஒன்று ரெண்டு கடைகள் தான் இருக்குது. வாங்க இன்றைக்கி வந்து அங்கே ஃபுட் வ்ளாகிங் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ, ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா வந்த இடத்துக்கே வராதுன்னு நினைக்கிங்க, அது ஷார்ட்ஸு, அது அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணது. இது வந்து ஃபுல் வீடியோ, ஸோ நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு வந்தது. ஓகேங்களா, கொஞ்சம் லேட் ஆகிட்டு டைம் வந்து கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு மேலே ஆகிட்டு, ஸோ வாங்க அங்கெல்லாம் கடை இருக்குது, நம்ம அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபேஸ்லாம் வ்ளாகிங் லைட் மாட்டியிருக்கேன், ஸோ அதனால் வந்து லைட் இருக்கும். இன்றைக்கி நான் இன்றைக்கி எங்கே என்ன சாப்பிட போகிறேன்னா, நண்டு வறுவல் அப்படின்னு போன டைம் கேட்டிருந்தோம், பட் அப்போ இல்லை, இப்போ சாப்பிட போகிறோம். Tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. ஓகே கைஸ், வந்து நண்டு ஃப்ரை வந்துட்டு, நீங்கள் பீரோல் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் நான் வந்து பொரிக்கிறத வந்து எடுக்கலாம்னு நினச்சேன், லிட்டில் பிட் தயக்கம் அதான் எடுக்கலை. ஸோ ஓகே, இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த எங்கள் ஏரியாவில் வந்து வெலை மீன் அப்படிம்பாங்க, உங்கள் ஏரியாவில் அதுக்கு என்ன பேருன்னு தெரில, ஸோ அந்த மீனும் கூட இருக்குது, அதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபுல் செட்டோட விலை வந்து ஒன்லி 100 ருபீஸ் தான், உண்மையிலே சீப்பராக தான் இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து அபோ ஒரு 250 கிட்ட வரணும்னு நினைக்கேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா திங்க தின்றோம்னு நினைக்கேன் பக்கத்தில் உள்ளவன். ஸோ நான் அதை எடுத்து சாப்பிட்றேன். இது நண்டு சாப்பிட்றது வந்து உடச்சி அப்பா கொஞ்சம் சுடாக தான் இருக்குது. இதுதான் அதோட ஃப்ளஷ்ஷு, உங்களுக்கு தெரியுமே தெரில, கரெக்டாக லைட்டு பண்ணுறேன். அந்த ஃப்ளஷ் இது தான், குழம்பு வச்சாலே சூப்பராக இருக்கும். ஃப்ரையே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஓடோடு கொஞ்சம் கடிக்காமல் அவாய்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம நண்டு அப்படி, அதாவது நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் சில்லி சாப்பிட்டோமா, அதே மாதிரி அந்த நண்டு குழம்பு டேஸ்ட்டே மாதிரியே அந்த ஃப்ரையும் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இல்லை வேணாங்க்கா, இன்னும் இன்னைக்கு நண்டு குழம்பு வச்சு நண்டு ஃப்ரை சாப்பிட்ணுன்னு தான் வந்தோம், இன்னொரு நான் வேணா வந்து சாப்பிட்றேன். ஆ சரிக்கா, ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதோட ஓடோட கடித்து சாப்பிட முடிஞ்சு துப்புனா துப்புங்க, இல்லைனா உள்ள ஃப்ளஷ் சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்னா சாப்பிடுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருவாட்டு குழம்புலாம் இருக்கான். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திசைன் விலை சைடு பக்கத்தில் எங்கேயும் இருந்தீங்கன்னா, பக்கத்தில் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது, டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குது. அடுத்து வந்து வெள மீன் அப்படிங்கிறது வருது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ப்ரைஸு வந்து 2 பீஸ் ரெண்டு மீனோட விலை 150 ரூபா, ஒரு மீனோட விலை 75 ரூபா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வேறு லெவல். அந்த மசாலாவோட ஸ்பைஸ் நல்லாயிருக்கு. இந்த ஜூஸியான ஃப்ளேவர், இந்த நம்ம சதையை கிடைக்கும்போது அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் வருது, அது சூப்பராக இருக்குங்களா. எக்ஸாம்பிள் பாருமா, வெத்தலை சாப்பிட்டோன்னா வெத்தலையை கடித்து அந்த சாறு வர்றது செம்ம டேஸ்ட் ஆகும்ல, அதே மாதிரி இந்த நண்டு அதோட கால்லாம் சாப்பிடும்போது அந்த மசாலாவோடு சேர்ந்து அதோட சதை டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி ஆகணும். நியர்பை மணப்பாடி எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக ஒரு டைம் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனியன்ஸ் இது வந்து உண்மையிலே சொல்ல போனால் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, நைட் டைம் சாப்பிட்றோம், கண்டிப்பாக வந்து வெங்காயமும் சாப்பிடுங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க என்ன. ஆ பேக்ரவுண்ட் சாங்கு, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சிது அப்படின்ட்டு. அதாவது இந்த கடை பேர் என்னென்னா மனவே ஸ்பெஷல், அதாவது மணப்பாடு அது மனவே அப்படிங்கிற மாதிரி வச்சு ஸ்பெஷல். அதாவது நம்ம கீழே ஒரு ரெண்டு பாதை உண்டு, ஒன்று வந்து கோயிலுக்கு போகிற பாதை, கீழே வந்து ரெண்டாவது பாதை ஒன்று வரும். அந்த இதில் அந்த ஒரு அரச மரம் இருக்கும், அது கீழே நம்ம பைக் கார் பார்க் பண்ணிவிட்டு மொதல் கடை
ரைட் சைடு நம்மளுக்கு, அதாவது போகிறதுல ரைட் சைடு வரும். கண்டிப்பாக இந்த கடைக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள், டேஸ்ட் உண்மையாக சூப்பர். ஓகேங்களா, கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பாருங்கள். ஸோ இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன்னா நல்லா கடித்து சாப்பிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அது சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், எப்படி சொல்ல, க்ரில்லு அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா வந்து சாப்பிட்டா தான் அதோட ஃபீலிங்கே தெரியும். அதே மாதிரி இதை கடித்து நல்லா சாப்பிடுங்க, அப்படின்னா தான் அதோடய மசாலா அந்த டேஸ்ட் எல்லாமே தெரியும். ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டது என்ன சொல்ல, நல்லா கல் மாதிரி இருக்கும், கடித்து உறிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். யா இன்றைக்கி வந்ததே இதுக்காகத்தான். அதோடய லெக்ஸில் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும், அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க, கிறிஸ்பியாக இருக்கும். அந்த முறுக்குலாம் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. முள் இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. இதில் ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பார்த்துருப்பீங்க, உண்மையாக நல்லாயிருக்குது. அவசரப்பட்டு என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டான், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் தான் சாப்பிடுன்னே கோவம் முறைக்கிறான். ஓகேங்களா, லெமன் அதை வந்து அப்படியே மேலே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு அதையும் நான் வீடியோவில் காமிக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குறிப்பாக அந்த எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே இருக்குது. சூப்பர், அந்த மசாலா டேஸ்ட்டு மீனோட மீன் டேஸ்ட்டோட சேர்த்து அந்த எலுமிச்சை பழம் இன்னும் சூப்பராக இருக்குது. கூடவே அவங்க வந்து மசாலா பொடி இந்த டைம் அதை ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்கு அந்த அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்லங்க, அதை அப்படியே தந்திருக்காங்க. ராவான ஒரு மசாலா, அது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்ண நம்ம லைட்டாக சாப்பிடலாம். அது இதுலையுமே எலுமிச்சை பழம் போட்டுருக்கு. ஓகே, இப்போ ஓகே, அந்த மசாலா பொடி வந்து கொஞ்சம் ஆப்ஷனலாகவே வச்சுக்கிடுங்க, எனக்காக ஆக்சுவலாக அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, அதாவது வெலை மீன் இது ஆக்சுவலாக கிலோ கணக்கிலேயே 300 ருபீஸ் கிட்ட வரும் அந்த மீன். ஸோ அது ரெண்டு மீன் 150 ரூபானா ஒர்த்து தான். அதுவும் பெரிய மீன், சின்ன மீனும் கிடையாது, நல்லா பெரிய மீன். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 75 ருபீஸ் ஒரு மீன், ஒர்த்து கண்டிப்பாக. மற்றபடி இவங்க வந்து வெளியே போர்டு காமிக்க, மீன் சாப்பாடு மத்தியானம்லாம் பண்ணுறாங்க போல. இன்னொன்று, நம்ம நண்டு குழம்புன்னு வச்சதில்லை, அதாவது யாராவது இப்போ வெளியேருந்து வராங்க, இப்போ நம்மளே யாராவது ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி இங்கே வரோம் அப்படி இருந்தோன்னா மத்தியானம் சமைக்கணும்னா ஆர்டர் பண்ணால் அவங்க சமைச்சு வைப்பாங்க, நம்ம அப்படி பண்ணுறாங்க. வேறு வந்து மீன் சாப்பாடு, நண்டு ஃப்ரை, கனவா ஃப்ரை, ரால் ஃப்ரை, ஃபிஷ் கட்லட், டீ காபி பச்சை, அது வந்து ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு டைம் மத்தியானமாக வந்திருந்தது, கண்டிப்பாக இது மத்தியானமே வந்துடும் வந்து எடுப்போம் ஒரு நாள். சூப்பர், ஒர்த்து கம்ப்டான ஒரு பை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. மோட்டர் விளாக் பண்ணல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எஸ்ஏ கேமை வந்து சோல்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம மோட்டர் விளாக் வந்து தாண்டி கோப்ரோ 9லாம் எடுப்போம் சீக்கிரமாகவே, இன்னும் ஒரு 3 to 4 months அதுக்கப்புறம் மான்டேஷன் ஆயிடணும். அந்த எலுமிச்சப்பழ டேஸ்ட்டுக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கும் அடிபோலி, அப்படி தான் இருக்குது. அவும் அதெல்லாம் டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிடும்போது நாக்க கடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஃபிஷ்ஷோட ஹெட்டு இது கூட சாப்பிட்லாம், அந்த ஃபிஷ்ஷோட ஐலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா அது சீன்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே அந்த எக்கு வந்து சாரி அந்த ஐ இது தான், இது வந்து ஒரு மாவு மாதிரி இருக்கும். அப்படின்னா மாவு உருண்டை, மாவு உருண்டை அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட். அதேமாதிரி மீன் நம்ம குழம்பு செய்கிறோன்னா
இது வெந்துட்டான் பார்க்குறது இந்த கண் வெள்ளையாயிருக்கும் அப்படின்னா தான் வெந்துட்டு அர்த்தம். இல்லை இங்கே வச்சுருந்த மண்டையங்கிறான் இல்லை இங்கே வச்சுருந்த மண்டையங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கு. எவ்வளோ இருந்ததை ஒரு மனுஷன் ஒரே பைட்டில் பார்த்துடுங்க. கருவாடு துண்டு மாதிரி இருக்குது. காட்டு வச்சு போயெல்லாம் இருக்காங்க என் கூட இருக்கணும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லாவே பண்ணாங்க. கடைசியில் சூப்பராக இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா சாப்பிட்டோம், திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஒரு நண்டு இருக்குது அது வந்து சாப்பிட்டா வந்து இப்படி வந்து கடித்து துப்ப தேவையில்ல அப்படியே முடிஞ்சிடலாம் அப்படின்னாங்க. அது தேடி பார்த்தா இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வாங்க இருக்குது அப்படின்னாங்க. எங்களோட ப்ரைஸ் வந்து எப்படின்னா நண்டு 100 ரூபா, அத்தனை நண்டு, ஒரு 6 to 7 நண்டு. உண்மையிலே எனக்கு வந்து நான் அதுக்கிட்ட கிட்டத்தட்ட 200 ரூபாட்ட வரும்னு நினச்சேன். ஸோ அது 100 ரூபா தான், ஸோ கம்மி. அது மட்டும் இல்லாமல் 150 ரூபா இந்த மீன். ஸோ அவங்க கடைசியில் நான் வந்து 300 ருபீஸ் கொடுத்தேன், ஆனால் அவங்க வந்து கடைசியில் எனக்கு 200 போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 200 போதும், இங்கே சாப்பிட்டதுக்கு நன்றி அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஓகே, ரொம்ப நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆ, நல்ல மனுஷங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த டைம் இப்போ வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கடை, அதாவது இந்த பூவரச மரம் இருக்கும் அந்த பீச் பக்கத்தில், கீழே ஒரு ரோடு வரும், அதுக்கு பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இதிலேருந்து ரைட் சைடு, நான் போகிறதுக்கு ரைட் சைடு கடை ஃபஸ்ட்டு கடை. ஸோ அங்கே கண்டிப்பாக போங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே கடை தான் இருக்கும். இங்கே சப்போஸ் கூட்டமாக இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு கடை சூஸ் பண்ணலாம். மற்றபடி அந்த ஒரு ஃபஸ்ட்டு கடை, அந்த கடைக்கு போங்க, உண்மையே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நான் ஒரு மத்தியானம் வந்து சண்டேவோட நான் வருவேன், அதையும் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுப்போம், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து வ்ளாகிங்கும், அதாவது ஃபுட் வ்ளாகிங்கும் வரும், கண்டிப்பாக மறக்காமல் இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.